வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு டெக் வாய்ஸ் தமிழ். அண்ட் இது வந்து இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ. எஸ் எபிசோட் வந்து 251 அண்ட் தேதி வந்து 31 காத்துக்கிட்டு இருந்ததுக்கு பலனா ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா, நியூஸ் வந்து சாம்சங் S20 என்ன பண்ண போறாங்க, போயிடுமே அது, அதுவும் பெசல் கிடையாது, வெறும் டிஸ்பிளே தானே, அது பேப்பர் மாதிரி உள்ள வரும் அவ்வளவுதானே. ஆனா அது பேப்பர் மாதிரி வந்துட்டு உள்ள போதே அந்த மாதிரி இல்லாம நான் வந்து ஸ்டாண்ட்ல வைக்கிற மாதிரி, சவுத்துலயும் மாட்டலாம், ஸ்டாண்ட்ல வச்சாலும் வெறும் அது மட்டும் தான் இருக்கும். என்ன சொல்லுவீங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் என்ன டிசைட் பண்ணிருக்கோம் குதிக்கிறதுக்கு பயப்பட மாட்டோம், இப்ப தெரியுது அவங்க பயப்பட மாட்டாங்க, மாசம் பல தடவை குதிக்க அவங்க தயாரா இருக்காங்க, நம்ம தான் பயப்படணும் போல இருக்கு. சோ அடுத்து ரியல்மி 5i இல்லையா, ரியல்மி 5க்கும் 5i-க்கும் 5S வந்தது. 5S-ல வந்து கேமரா அப்கிரேட் பண்ணாங்க. ஆமா, 5i-ல வந்து 5 ஸ்பெக்ஸ் தான், ஃப்ரண்ட் கேமரா 13 MP பதில 8 MP வச்சிருக்காங்க. X2 பிளாஸ்டிக்ல வரப்போது அவ்வளவுதான். ஏய் எல்லாம் ஓகேடா, இப்ப திரும்பியும் சொல்லுங்கடா, டேரக்ட் டு லீப்னா என்ன, குதிக்க பயப்படாதான், அதுக்கு இஷ்டத்துக்கு குதிப்பீங்களாடா நீங்க, குதிச்சுக்கிட்டே இருப்போம் லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு லான்ச்சுக்கும் ஒரு ஜம்ப் தான். ஆமா, என்னத்த ஜம்போ. சரி, ஆனா இப்ப இந்த ரியல்மி 5i வரனால யாராவது வருத்தப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா, யாரும் வருத்தப்பட போறது இல்ல, அது ஒரு வகையில சந்தோஷம். ஏன்னு கேட்டா, இதுவே X2 ஒரு i வந்ததுன்னு வச்சுக்க, ஒரு X2 ஒரு i வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட காம்படிட்டர் பிராண்ட் வந்து ஐன்னு கொண்டு வந்தாங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி, என்னென்ன தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். இவங்க காம்படிட்டரா, ஐ தானே, ஐ தான், ஐயோ தான், சரியா. அப்புறம் வேற என்ன, ரியல்மி சிங்கிள் பிரிக்ல இதுவும் அவங்க காம்படிட்டர் பிராண்ட் கொண்டு வந்ததுதான், ஆனா அவங்க ஆப் ஆப்பா கொண்டு வந்தாங்க, இவங்க ஒரே இடத்துல கொண்டு வராங்க. 2020 இருந்து எல்லாத்துலயும் ஆட்ஸ் போடுவோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் போடுங்க, ஆனா டிஃபால்ட் எனேபிள் ஆயிருக்கும், அதாவது டிசேபிள் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ்ல போய். இதத்தான் இவனும் மூச்சு முட்ட சொல்லிட்டு இருந்தான், அன்னைக்கு எல்லாம் எல்லாரும் குதிச்சாங்க.
ஆட் வைக்கிற அப்படின்னு கலாய்ச்சிட்டு இப்ப இவனை வந்து எப்படின்னா அடிஷனல் செட்டிங்ஸ் போயிட்டு கெட் ரெக்கமெண்டேஷன் போயிட்டு அந்த இடத்துல ரிசீவ் ஆப் அண்ட் கண்டென்ட்ல ஒரு ஆஃப் பண்ணிட்டா போன் ஃபுல்லா எங்கெல்லாம் ஆட் வருமோ அதெல்லாம் ஆட் வராது. இது வந்து ஷயமி முன்னாடியே சொன்ன பிளான் தான், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களாம். காசு குடுத்து போன் வாங்கின எல்லாருமே ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு குடுத்து போன் வாங்கின நீங்க தான் ஓனர், அத மறந்துடாதீங்க. இவங்க எல்லாம் பிராண்ட நடத்துறாங்க அவ்வளவுதான், கன்சூமர்ஸ் தான் ஓனர்ஸ். அதனால நீங்க வந்து ஒரு பிராண்டுக்காக முட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமா, நீங்க அடிச்சு தள்ளலாம். இது என்ன தேவையில்லாத வேலையா இருக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொண்டு வரோம்னா? இப்ப இதுக்கு முன்னாடி ரெட்மி வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணாங்க நியாயமா பார்த்தா, நாங்க வந்து இருக்கலயே மார்ஜின் கம்மியா, அதாவது மார்ஜினே இல்ல, பிரைஸ் மார்ஜினே இல்ல. அப்புறம் இந்த டெவலப்பர்ஸ்க்கு, இந்த அவங்களோட ஓன் டெவலப்பர்ஸ்க்கு, ஆப்ஸ் டெவலப்பர்ஸ்க்கு பே பண்றோம், அதுக்காக தான் இந்த ஆடு அப்படின்னாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா அந்தந்த சிஸ்டம் ஆப்ஸ்லயே வந்து ரெக்கமெண்டேஷன் கேட் தெரியாம ஒரு ரெண்டு மாசம் அவங்களுக்கு ஆட் வந்தது தெரியாம வந்துருச்சு அப்டேட்ல. அதுவும் என்ன சொன்னாங்க, டெவலப்பர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தெரியாம அந்த பேட்ச் உள்ள வந்துருச்சு அப்படின்னாங்க. ஆனா இப்ப பாருங்களேன் தெரிஞ்சே வரப்போகுது, வேற எதுவும் இல்ல இல்லையா. ஓகே, அண்ட் அடுத்து என்னடா ஸ்பெக்ட்ரம், நம்ம ரியல்மி 5G சொல்லிட்டு இருந்தோம்ல. ஆமா, அத பத்தி தான் இப்போ ஹுவாவேக்கு வழி விடுறாங்க இந்தியால கவர்மெண்ட். அதாவது 5G ஸ்பெக்ட்ரம் வந்து ட்ரையல் வந்து ஹுவாவே வந்து எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணலாம், நோக்கியா சப்ளை பண்ற மாதிரி மத்த எல்லாரும் சப்ளை பண்ணுவாங்க. கூகுள் வந்து துரத்திட்டாங்க நினைக்கிறேன். இல்ல ஊர்ல ஆப் இடத்துல பஞ்சாயத்துரா. உலகத்துல இருக்கக்கூடிய மத்த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல பஞ்சாயத்து வருது, இன்க்ளூடிங் லண்டன் மோகொண்டு எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து ரைஸ் ஆகுது. அண்ட் இவங்க வந்து இப்பன்னு இல்ல, 2010 இருக்க கேஸ் எல்லாம் நோண்டாங்க உடனே, பிளாக்பெரி எல்லா இடத்துலயும் வருது கேஸ். அண்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து திருட்டுத்தனமா டீடைல்ஸ் வந்து சைனாக்கு சென்ட் பண்றாங்க, இல்லாட்டி முக்கியமா எல்லா யூசர்ஸ் கிட்ட இருக்கட்டும் எல்லா டீடைல்ஸுமே, அது என்ன மாதிரி கான்பிடென்சியல் டீடைல் அவங்க யாரும் சொல்லல, கொண்டு போய் அங்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி இந்தியால அதை அலோவ் பண்றீங்க தெரியலையே. 5G ட்ரையலுக்கு நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லிருக்கு. பட் இப்ப ஹுவாவே தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அங்க பேன் பண்ணிட்டாங்க. கரெக்டா, நாங்க வந்து டெக்னாலஜி இனோவேஷனுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிருக்காங்க. ஹுவாவே டெக்னாலஜிக்கு இந்தியால வரப்போகுது, அதுக்கு ஹெல்ப் பண்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் என்ன நல்ல பாசிட்டிவான வேலை தான் வந்துச்சுன்னா நல்லது தானே. கரெக்ட் தான். இல்லடா, நான் என்ன சொல்றேன், பாசிட்டிவ் தான், தப்புன்னு இல்ல, எல்லாமே பாசிட்டிவ் தான் வச்சுக்க. நம்ம இப்ப மார்க்கெட்ல குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லையா? ஆக்டரும் ஆக்ட்ரஸும் வரலையா, ஆடுக்கு எல்லாரும் தான் வந்துட்டு போயிருவாங்க. அதே மாதிரி விக்ரம் வித்துட்டு தான் போயிருவாங்க. தவிர கவர்மெண்ட் கிட்ட அப்ளிகேஷன் வந்து நோக்கியா, எரிக்சன், ZTE, Samsung இங்க எல்லா கிட்டேந்தும் 5G எக்யூப்மென்ட் இருந்துமா, எக்யூப்மென்ட் சப்ளை பண்றதுக்கு வந்திருக்கான். ZTE ஆனா அவனும் ஒரு பெரிய ஆள்ரா, பெரிய கை, ரொம்ப காலமா எல்லாருக்குமே இந்த ரிலையன்ஸ் கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் எல்லாம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, இப்ப இல்ல இது ஜியோ ஃபைபர் சொல்ல, பழைய கனெக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க அந்த குட்டி ஒரு மோடம் கொடுப்பாங்க, அது ZTE-ஆதான் இருக்கும். இல்ல ரிலையன்ஸ் விடுங்க, இப்ப ஹாத்வே வச்சிருக்கவங்களுக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, அதுல ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும்ல, அதான் ZTE-ஓடது, பிளஸ் ரவுட்டர் கூட ZTE-ஓடது தான் நினைக்கிறேன். சோ அது ஒரு பெரிய கை தான். சோ பெரிய கைங்க எல்லாம் உள்ள இறங்குது, பாப்போம் என்ன நடக்குது. அடுத்து Xiaomi Watch பாருங்க, நியூஸ் வந்து Realme Xiaomi. ரியல்மி ஷாமி ரெண்டு பேருமே இருப்பாங்கடா, ஏதாவது ஒரு ரீசன் இருப்பாங்க. X55G சொன்னா மாறிவேன், சைடு ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கு ஒரு நியூஸ். அடுத்து பார்த்தோம்னா இதுல 5G இருக்கும், அதுக்கு ஒரு நியூஸ். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நியூஸ். இதுல இந்த கலர் அவைலபிள், அதுக்கு ஒரு நியூஸ். இந்த வேரியன்ட் 4GB அவைலபிள், அதுக்கு ஒரு நியூஸ். அந்த மாதிரி தனியா பொறுமையா வரும். சரி, இது என்ன Xiaomi வாட்ச் கரெக்டா, 1.3 inch சர்க்கிள் அமலட் டிஸ்பிளே இருக்குமா, GTR மாதிரியே இருக்கு, பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கு, கொஞ்சம் சீப்பர் வெர்ஷன் மாதிரி இருக்கு. ப்ளூடூத் 5.0 இருக்கு, NFC இருக்கு, 420 mAh பேட்டரி, ஏ பெரிய பேட்டரி தான்டா, 580mAh வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு.
ப்ராசர் பத்தி இன்னும் சொல்ல, ஜனவரி இன்னைக்கு தேர்ட், ஜனவரி தேர்ட் ஃபுல் ஸ்பெக்ஸ் வந்துடும், பிரைஸும் வந்துடும். ஆனா இது எங்க லான்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் சைனா தான். Xiaomi வாட்ச் கலர் ஸ்மார்ட் வாட்ச். ஆனா இது இந்தியாக்கு வந்ததுன்னா மாசம். அது என்னது 1540 கஸ்டமைசபிள் கலர். இது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க யூத் வந்து டார்கெட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கஸ்டமைசபிள் கலர் கலரா ஸ்ட்ராப் குடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கு 1500 ஸ்ட்ராப்ஸா? இத பாருங்க, கலர் கலரா கலர் கலரா ஸ்ட்ராப் தர போறாங்க இல்லையா? ஸ்ட்ராப் எல்லாம் ஃப்ரீயா என்ன? இருக்காடா இந்த கார்டை யூஸ் பண்ணா இல்லடி அந்த கார்டு நிறைய இருக்கும். அமேசான்ல போட்டுட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி போனா அப்ப என்ன ரேட்டுக்கு வரும் எஃபெக்டிவா? கடைசியில ₹10,300 அந்த மாதிரி வருமா? அதான் என்ன பாருங்க, லான்ச் ஆனப்போ 10,990. என்ன பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? மத்தபடி இந்த போன் வந்து ஒர்த்தான் கேட்டா ஒர்த்துதான். எல்லாமே 439 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் வித்துட்டு இருக்கும்போது 11,000 சம்பந்தமே இல்லாத ஒரு ஏரியா. அப்ப இதே பிரைஸ் தான் லான்ச் பண்ணிருக்கணும் அவங்க. இதே பிரைஸ் கூட இல்லடா, இவங்களும் ஒருவேளை 8,000 வச்சிருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அப்ப கூட நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், இப்போ ரெட்மி 8 இருக்கு இல்லையா, 8ல இன்ஃப்ராரெட் சென்சர் இருக்கு, MIUI இருக்கு, MIUI அதாவது கஸ்டமைஸ்டு UI பிடிச்சவங்களுக்கு அது நல்லா இருக்கும். பட் இந்த 4.2 இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர் என்னன்னு சொல்றேன், 439 பவர்டுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் தான். அண்ட் மல்டிமீடியா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து செகண்டரி போனா யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கும். இதே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு போன் வேணும், வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு, ஃபேஸ்புக் யூஸ் பண்றதுக்குன்னா இந்த போன் நல்லா இருக்கும். அண்ட் அதெல்லாம் தாண்டி சப்போஸ் இல்ல ப்ரோ செகண்டரி போன் இருந்தாலும் எனக்கு கேமரால கொஞ்சம் ஒர்க் உண்டு, நான் சைட் இன்ஜினியரா இருக்கேன், நான் போட்டோஸ் எல்லாம் எடுப்பேன், அந்த மாதிரினா கூட இந்த கேமரா ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். அதுலயும் குறிப்பா பார்க்க போனா இந்த போன்ல என்ன நல்ல விஷயம்னா, அந்த டெப்த் கேமரா சூப்பரா ஒர்க் ஆகும். After depth effect. Okay. நீ போட்டோ எடுத்துட்டு டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த கலர் பாப் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சோ சப்ஜெக்ட் மட்டும் கலர்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் அதை தாண்டி என்னன்னா ரா சப்போர்ட் இருக்கு. ஓகே, சோ ரா அவுட்புட்டும் எடுக்க முடியும் இந்த போன்ல. சோ இதுதான் இந்த போனோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் பில்டு குவாலிட்டி சீரீஸ் அவே சம பில்டு, கிளாஸ் பில்டு, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா, கிளாஸ் அண்ட் இது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகேயா, அப்புறம் அந்த நோட்டிபிகேஷன் எல்இடி அதான் கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தது. பவர் பட்டன்ல எல்இடி இருக்கு, அது பிங்க் ஷேடுன்னு ஒரு கலர் வருது. அதுல இருக்கு எங்களுக்கு பிடிச்ச போன்ஸ் வீடியோ வருது. அதுல வந்து விக்கி ப்ரோவும் உங்க சென்டர் ப்ரோ வந்திருக்காரு வீடியோ மூலமா. இங்கில இருந்து ஆஸ்திரியால இருந்து ஜெர்மனில திருவா எங்கெல்லாம் சுத்த முடியுமோ சுத்திட்டு அழகா வீடியோ எடுத்து அனுப்பிட்டான். கேட்டதுக்கு பக்கவா இருக்கும். பரத் ப்ரோ கிட்ட இருந்தும் வீடியோ வந்து, பரத் ப்ரோ வந்து பொல்யூட்டட் சிட்டி ஒன்றுல சுத்திட்டு இருக்காரு. டெல்லி குளிருது, ஆனா பொல்யூஷனும் அதிகமா இருக்குது. சோ அந்த ஊர்ல இருந்து அனுப்பிருக்காரு. நம்ம கமெண்ட்ஸ்ல ஒண்ணு படிச்சேன், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் போயிடுச்சு. சென்டர் ப்ரோஸ் பேக் அப்படின்னு சொல்றதா இப்ப ட்ரெண்ட் தான். சென்டர் ப்ரோஸ் பேக் ஆன் ஜனவரி 2nd. ஆமா, உண்மைதான் சொல்லிடுறோம். என்ன அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி, சிஎச்என் சனி ஆஃப், மனோஜ் நாகேந்திரா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.